அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு என்ன அப்படின்னா, காட்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா ஹோல் டாட் பை காட்டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் டீட்டா மைனஸ் ஒன் ஹோல் டாட் பை கொசிகன் டீட்டா ப்ளஸ் ஒன் என்ற முற்றொருமையை நிறுவுக. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் முக்கோணவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 6.1 கணக்கு எண் 5 இரண்டாவது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க நான் முதல்ல எல்ஹெச்எஸ் சைடு, அதாவது காட்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா ஹோல் டோட் பை காட்டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு காட்டீட்டா அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். காட்டீட்டாவோட ஃபார்முலா காஸ்டீட்டா பை சைன் டீட்டா. இந்த கணக்கில் நமக்கு இரண்டு இடத்துல காட்டீட்டா இருக்குது. ஸோ இந்த இரண்டு காட்டீட்டாவுக்கும் பதிலாக காஸ்டீட்டா பை சைன் டீட்டாவை அப்ளை பண்ணலாம். இப்போது இங்கே காஸ்டீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ்டீட்டா இருக்குது. இந்த இரண்டு காஸ்டீட்டாவையும் பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற காஸ்டீட்டா வெளில போயிடுச்சுன்னா இங்கே எதுவுமே இருக்காது, ஒன்று வந்துடும். அதே போல் இங்கே இருக்கிற காஸ்டீட்டா வெளியில் போயிடுச்சுன்னா இங்கே எதுவுமே இருக்காது, ஸோ ஒன்று வந்துடும். அப்போது இப்போ நான் மேலே இருக்கிற ரெண்டு காஸ்டீட்டாவையும் பொதுவாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ மீதி எனக்கு 1/sin θ -1 கிடைக்கும். அதே போல் கீழையும் இங்கேயும் காஸ்டீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ்டீட்டா இருக்குது. ஸோ ரெண்டு காஸ்டீட்டாவையும் பொதுவாக வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே எனக்கு கிடைக்கிறதும் 1/sin θ +1. இங்கே வெளியில் ரெண்டுத்துக்குமே பொதுவாக காஸ்டீட்டா காஸ்டீட்டான்னு இருக்குது. ஸோ மேலே உள்ள காஸ்டீட்டாவுக்கும் கீழே உள்ள காஸ்டீட்டாவுக்கும் அடிச்சிடலாம். இப்போ மீதி நமக்கு கிடைக்கிறது 1/sin θ -1 ஹோல் டாட் பை 1/sin θ +1. இங்கே 1/sin θ பதிலாக கொசிகன் தீட்டா அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ 1/sin θ அப்படின்னு இருக்கிற இரண்டு இடத்துலையுமே நாம் கொசிகன் தீட்டா அப்படின்னு மாற்ற போகிறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு கொசிகன் தீட்டா -1 ஹோல் டாட் பை கொசிகன் தீட்டா +1 அப்படின்னு கிடைக்கிது. நாம் நிரூபிக்க வேண்டியதும் இதை தான். ஸோ நம்மளுடைய கணக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.